Dear students, 10th standard, lesson 4, the attic. அதனுடைய ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்ககிட்ட காட்டின்னு இருக்கிறது வந்து, இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இருக்கும். இது வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணுது. உங்களுக்கு இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இதில் க்வெஸ்சன் மட்டும், இதில் தேவைங்கிற ஷார்ட் ஃபார்ம் அண்ட் ஆன்சர் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். க்வெஸ்சன் இங்கே பார்த்துக்கோங்க, ஆன்சர் சிம்பிள் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நல்ல பெஸ்ட்டு பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு க்வெஸ்சன் இங்கே இருக்குது, ஆன்சர் இங்கே இருக்குது. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில். ஆனால் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு க்வெஸ்சனை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கான ஆன்சர்ஸை நான் இப்போ காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வென் டிட் ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல்? ஆதித்யா தன் படித்த பள்ளியிலிருந்து எப்போ வந்து விடுபட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் ஈ பாஸ்ட் த மெட்ரிக் எக்ஸாம், தன்னுடைய மெட்ரிக் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு அந்த பள்ளியை விட்டு அவர் விடுவிக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க. அந்த பள்ளியிலிருந்து அவர் கிளம்பிட்டார். பி, வை டிட் ஆதித்யா திங்க் தட் த ஸ்கூல் would not be recognizable? ஆதித்யா ஏன் யோசித்தார் அந்த பள்ளியை வந்து தன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஏன் யோசித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. த ஸ்கூல் ஹேட் மெனி சேஞ்சஸ், அந்த பள்ளி வந்து பல மாற்றங்களை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சி, ஹூ வேர் ஆதித்யாஸ் ஆன்சிஸ்டர்ஸ், ஆதித்யாவினுடைய முன்னோர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஜமீன்தாஸ், ஜமீன்தாஸ்னால் பெரும் நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நிலங்களை வச்சுன்னு இருக்கவங்கள நிலக்கிழார்கள்னு சொல்லுவாங்க. டி, ஹவு வாஸ் த லேண்ட்ஸ்கேப் த்ரூ விச் தே ட்ராவல்டு, அவங்க பயணிக்கும்போது அந்த நிலப்பரப்பு எப்படி இருந்தது? ஆதித்யாவும் அவருடைய நண்பரும் அவங்களுடைய கிராமத்துக்கு பயணிக்கும்போது அந்த நிலங்கள் வந்து அவங்க ரோட்டில் பயணிக்கும் சாலையில் பயணிக்கும்போது அந்த ரெண்டு பக்கமும் நிலப்பரப்பு எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பேடி ஃபீல்ட்ஸ், அந்த சாலையினுடைய பக்கங்கள்லேருந்து நெல் வயல்கள் இருந்தனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வாட் டிட் ஆதித்யா விசிட், ஆதித்யா வந்து எதை பார்வையிட்டார்னு சொல்கிறாங்க. த லோக்கல் ஸ்கூல், அவர் படித்த பள்ளியை பார்க்குறாரு. எஃப், வேர் வாஸ் நாகன் அங்கிள்ஸ் ஷாப், நாகன் அங்கிளுடைய அந்த நாகன் அங்கிள் மாமான்னு கூப்பிடக்கூடியவருடைய கடை வந்து எங்கே இருந்ததுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டு எ கிராசரி ஷாப், ஒரு மளிகை கடைக்கு அடுத்து இருந்தது. ஆப்போசிட் டு லார்ட் ஷிவாஸ் டெம்பிள், சிவன் கோயிலுக்கு எதிரில் இருந்தது. ஜி, பிசைட்ஸ் டீ, What did Nagan uncle have in his shop? டீயை தவிர்த்து நாகன் அங்கிள் தன்னுடைய கடையில் வந்து என்னென்ன பொருட்களை வைத்திருந்தார்னு கேட்குறாங்க. பிஸ்கட்ஸ் அண்ட் சேவரிஸ், பிஸ்கட்டும் அந்த சுவை ஊட்டிகள் கார வகையும் அவர் கடையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பிஸ்கட்ஸ் அண்ட் சேவரிஸ். க்வெஸ்சன் எச், வாட் டிட் நாகன் அங்கிள் டெல் அபவுட் சானியல், நாகன் அங்கிள் சானியலை பற்றி என்ன சொன்னார்னு கேட்குறாங்க. டிஃபிகல்ட் இன் விஷன் அண்ட் இயரிங், சானியலுக்கு வந்து கண் பார்வையும் சரியாக தெரியல, காதும் சரியாக கேட்கலங்கிற தகவலை வந்து சொன்னார். டிஃபிகல்டி இன் விஷன் அண்ட் ஹியரிங். இன் வாட் வே, க்வெஸ்சன் வந்து ஐ, In what way was Mr. Saniel behavior strange? எந்த வகையில் பார்த்தீங்கன்னா சானியலினுடைய நடத்தை வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. Suddenly he recited a poem. திடீர்னு என்ன பண்ணார், ஒரு பாடவில் வந்து அவர் ஒப்புவித்தார். He made namaste, அங்கே இருந்தவங்களுக்கு வணக்கம் தெரிவித்தார். அடுத்து, What did Nagan uncle tell about Saniel's past life? சானியலுடைய கடந்த கால வாழ்க்கையை நாகன் அங்கிள் என்ன தெரிவித்தார்னு சொல்கிறாங்க.
ஹீ லாஸ்ட் இஸ் ஒய்ஃப் அண்ட் சன். அவர் தன்னுடைய மனைவி மற்றும் மகனை இழந்தார், ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹீ சோல்ட் ஆல் இஸ் லேண்ட் ஃபார் இஸ் டாட்டர்ஸ் மேரேஜ். அவருடைய நிலங்கள் அனைத்தையும் தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக விற்றுவிட்டான்னு தகவலையும் சொன்னாங்க. ஹீ சோல்ட் ஆல் இஸ் லேண்ட் ஃபார் இஸ் டாட்டர்ஸ் மேரேஜ். அடுத்து கே, ஹவு டிட் சாமுவேல் ஷோ தட் ஹீ ஹேட் எ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? சாமுவேல் தனக்கு சுயமரியாதை இருக்கிறதுங்கிறது தான் உணர்ந்திருக்கிற அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்தினார்னு கேட்குறாங்க. ஹி பாட் ஆல் த திங்ஸ் பை கேஷ். அவர் எல்லா பொருளையும் வந்து பணம் கொடுத்து தான் வாங்கினார், எதையுமே கடனுக்கு வாங்கலை, தன்னுடைய சுயமரியாதையை பணம் கொடுத்து வாங்கி நிரூபித்தார்னு சொல்கிறாங்க. ஹி பாட் ஆல் த திங்ஸ் பை கேஷ். அடுத்து வை வாஸ் த அட்டிக் எ ஃபேவரட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன்? குழந்தைங்களுக்கு வந்து இந்த வீட்டில் பரண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப பிடித்தமான இடம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல போய் அவங்க விளையாடுவாங்க நிறைய. சீம்டு டு பி தேர் ஓன் வேர்ல்டு, அது அவங்களுக்கு சொந்தமான உலகமாக அவங்களுக்கு தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எம், வாட் டிட் ஆதித்யா டூ ஆன் ரீச்சிங் த அட்டிக்? அந்த பரனை அடைந்த உடனே ஆதித்யா என்ன செய்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஈ சர்ச்சுடு ஃபார் அன் ஆர்டிக்கல், ஒரு பொருளுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த பொருளை வந்து அவர் அங்கே தேடினார். ரிசர்ச்சுடு, அவர் தேடினார். ரிசர்ச் ஃபார் அன் ஆர்டிக்கல். அடுத்து எம், என் வாட் டிட் த ஜுவல்லர் சே அபவுட் தி ஆர்டிக்கல்? அந்த நகை கடைக்காரர் அந்த பொருளை பற்றி என்ன சொன்னார்னு கேட்குறாங்க. ஆன்டிக், அந்த பொருள் வந்து மிகவும் பழமையான பொருளுங்கிறத சொன்னார். அடுத்து ஓ, வாஸ் சாமுவேல் ஹாப்பி அபவுட் ஹிஸ் விசிட்டர்ஸ்? சாமுவேல் வந்து தன்னை பார்க்க வந்த பார்வையாளர்களை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைஞ்சாரான்னு கேட்குறாங்க. நோ, இல்லை. அடுத்து வை டிட் சாமுவேல் ரிசைட் த போயம் இன் த டீ ஷாப் இயர்லியர்? சாமுவேல் வந்து அந்த டீ கடையில் எதற்காக அந்த பாடலை வந்து பாடினார், ஒப்புவித்தார்னு கேட்குறாங்க. டு ரிமெம்பர் ஆதித்யா த ப்ரைஸ் கிவிங் டே, ஆதித்யாவுக்கு தான் பரிசு பெற்ற நாளை ஞாபகப்படுத்துறதுக்காக திடீர் அந்த பாட்டை அவர் பாடினார். டு ரிமெம்பர் ஆதித்யா த ப்ரைஸ் கிவிங் டே. அடுத்து கியூ, வாட் வாஸ் என்கிரேவ்ட் ஆன் த மெடல், அந்த பதக்கத்தில் என்ன செதுக்கப்பட்டு இருந்தது, பொறிக்கப்பட்டு இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீமான் சசன்கா சாமுவேல் ரெசிட்டேஷன் ஸ்பெஷல் ப்ரைஸ் 1948. சாமுவேலோட பேரை போட்டு ஒப்புவித்தல் போட்டிக்காக சிறப்பு பரிசுங்கிறதையும் அதில் செதுக்கப்பட்டிருந்தது, பொறிக்கப்பட்டு இருந்தது. அடுத்து க்வெஸ்சன் 1, ரைட் எ ஃபியூ லைன்ஸ் அபவுட் த ஓனர் ஆஃப் த ஷாப், அந்த கடையினுடைய உரிமையாளரை பற்றி சில வரிகளை எழுதுகன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் நாகன், 60 years old, எ லிட்டில் ரஸ்டிக் இன் அப்பியரன்ஸ். அவர் பேர் நாகன், 60 வயதுக்கு மதிக்கத்தக்கவர், கொஞ்சம் வயதான தோற்றமுடையவராக காணப்பட்டார்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் சாமுவேல், சாமுவேலினுடைய டெய்லி நிறைய தினசரி வழக்கமாக என்ன இருந்ததுன்னு கேட்குறாங்க. டெய்லி சாமுவேல் ஹேட் டீ அண்ட் பிஸ்கெட்ஸ் இன் நாகன் அங்கிள்ஸ் ஷாப், தினமும் வந்து நாகன் அங்கிளுடைய கடைக்கு வந்து டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்றது அவருடைய பழக்கமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் 3, Why was there a sudden change in Aditya's expression? ஆதித்யாவினுடைய முகபாவம் ஏன் திடீரென மாறியதுன்னு கேட்குறாங்க. சாமுவேல் சா ஆதித்யா ஆஃப்டர் 29 years.
சானியல் சா ஆதித்யா ஆஃப்டர் 29 இயர்ஸ். 29 வருடங்களுக்கு பிறகு சானியல் ஆதித்யாவை பார்த்து ஞாபகப்படுத்திக்கிட்டார். அதை ஆதித்யாவும் உணர்ந்தார் அந்த பாடல்கள் மூலிமா. சானியல் சா ஆதித்யா ஆஃப்டர் 29 இயர்ஸ். குவெஸ்சன் 4, வை டிட் ஆதித்யா டிசைட் டு விசிட் இஸ் ஆன்சஸ்ட்ரல் ஹவுஸ்? தன்னுடைய முன்னோர்கள் உடைய வீட்டை ஏன் ஆதித்யா பார்க்கணும்னு நினைத்தார்? ஈ வாண்டட் டு டேக் த மெடல். சானியலுடைய மெடல் அங்கே இருந்தது, அதை எடுக்கிறதுக்காக. ஈ வாண்டட் டு டேக் த மெடல், பதக்கத்தை எடுக்க விரும்பினார். 5th, வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் த அட்டிக்? அந்த பரனுடைய நிலை எப்படி இருந்தது இப்போ ஆதித்யா போய் பார்க்கும்போது? இட் ஹேட் கிரம்பிள்டு டவுன், அது நொறுங்கி விழுந்திருந்தது. இட் ஹேட் கிரம்பிள்டு டவுன். 5th. 6th, வென் டிட் ஆதித்யா ஹீவ் எ சை ஆஃப் ரிலீஃப்? வை, ஆதித்யா எப்பொழுது நிம்மதி பெருமூச்சு விட்டார், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. 6th, ஆஃப்டர் ஈ ஃபவுண்ட் த மெடல், அந்த மெடலை கண்டுபிடிச்ச பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஏனென்றால் இட் பிலாங்ஸ் டு சானில், அந்த மெடல் வந்து சானிலுக்கு சொந்தமானது. குவெஸ்சன் 7, வை டிட் ஆதித்யா அண்ட் இஸ் ஃப்ரெண்ட் கோ டு த ஜுவல்லர்? ஆதித்யாவும் அவருடைய நண்பரும் ஏன் நகை வணிகர்கிட்ட போனாங்கன்னு கேட்குறாங்க. 7, டு ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த ஆர்டிக்கல், அந்த பொருளினுடைய எடையை கண்டுபிடிக்கிறதுக்காக போனாங்க. 8, வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சானியல், ஆதித்யா வந்து சானியலுக்கு வந்து எதை கொடுத்தார், எதை வழங்கினான்னு கேட்குறாங்க. த சம் ஆஃப் 150 ரூபீஸ். ஆனால் சானியல் அதை ஏற்றுக்கல. ஆதித்யா என்ன கொடுத்தார்னு கேட்குறாங்க. த சம் ஆஃப் 150 ரூபீஸ், 150 ரூபா கொடுத்தார். அடுத்து, யுவர் கிரிவன்சஸ் ஆர் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைட், ஹூ சேஸ் திஸ் டு ஹூம்? கிரிவன்சஸ்னால் மனக்குறைகள், ஜஸ்டிஃபைட்னா நியாயமானவை, உன்னுடைய மனக்குறைகள் அனைத்துமே நியாயமானவை என்று யார் யாரிடம் சொன்னாங்க? நீ நினைக்கிறது எல்லாமே சரி அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா, ஆதித்யா செட் திஸ் டு சானியல், ஆதித்யா இத்தகைய வார்த்தைகளை சானியலிடம் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சிருச்சு ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. பலமுறை இதை பார்க்கறத விட திரும்ப திரும்ப காதில் கேளுங்க, கேட்டுக்கிட்டே வாங்க. கேட்டுக்கிட்டு வரும்போது ஸ்பெல்லிங்கை அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெல்லிங்கை மனப்பாடம் பண்ணாதீங்க, ஸ்பெல்லிங்கை நிதானமாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.